கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த வாஞ்சியோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் காணப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களை காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக ஒரு சந்தோஷமாய் நான் கருதுகிறேன். கார்த்திகையாவுக்காக மவுண்டு சர்ச்சுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். திருவசனத்தை இன்னும் இன்னும் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் காட்டுகிற வாஞ்சை உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. பிரேயா பட்டணத்தின் விசுவாசிகளைப் போல, தெசலோனிக்கியா பட்டணத்தின் விசுவாசிகளைப் போல நீங்கள் திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயும் ஆர்வமாயும் இருக்கிறத எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வசனத்தினால் பிழைக்க முடியும். மனுஷனப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனம் நெருப்பாய் மாறும். நான் தியானிக்கையில் நெருப்பு மூண்டது. வசனம் சுகத்தை கொண்டு வரும். என் வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவேன். வசனம் இருதயங்களை துளைக்கும். அப்போஸ்தலர் 2:37, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய். அப்போது பிழைக்க பண்ணுகிற, அனலாக்குகிற, சுகமாக்குகிற, இருதயத்தை குத்துகிற வசனம் உங்களுக்குள்ளே செயல்படுவதாக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிற வசனம் எபிரேயர் 2:17-18 வசனங்கள். எபிரேயர் 2:17-18 வசனங்கள். அந்த எபிரேயர் 2 நாம் கிட்டத்தட்ட தியானத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் சோதிக்கப்பட்டார் என்பதை சொல்லி முடித்து கொண்டோம். இது நம்முடைய எபிரேயர் பாடத்தினுடைய 16 வகுப்பு. இந்த நாளில் முதல்ல இயேசுவை பற்றி எபிரேயர் 2 சொல்லியிருக்கிற, எபிரேயர் 2 சொல்லியிருக்கிற ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்லிவிட்டு எபிரேயர் நிருபர் 2 ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். எபிரேயர் 2:9 வசனம், இயேசு மரணத்தை ருசித்தார். எபிரேயர் 2:10 வசனம், இயேசு நம்மை மகிமையில் சேர்க்கிறார். எபிரேயர் 2:14 வசனம், இயேசு மரணத்தின் அதிகாரியை அழித்தார். எபிரேயர் 2:16 வசனம், இயேசு நமக்கு உதவியாக கை கொடுத்தார். எபிரேயர் 2:18 வசனம், இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அதே எபிரேயர் 2:18 வசனம், இயேசு சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்கிறார். எபிரேயர் 2:17 வசனம், தேவ காரியங்களில் இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியர். ஒரு தடவை கூட நான் சொல்கிறேன், இயேசு மரணத்தை ருசித்தார். எபிரேயர் 2:9, இயேசு நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். எபிரேயர் 2:10, ஆண்டவர் தொடங்கின ஒரு காரியத்தை அவர் வழியில் விடுவதில்லை. இப்போது மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்து கொண்டு போகிற பணியை ஆண்டவர் தொடங்குகிறார். மோசே மரித்து போனாலும் தேவன் தொடங்கின காரியம் தடைபடுவதில்லை. தேவன் தோள் கொடுக்கிறார். தோள் கொடுத்து யோசுவாவை ஏற்படுத்துகிறார். மனிதர்கள் மரித்து போகலாம், ஆனால் தேவ திட்டங்கள் மரித்து போவது இல்லை. இப்போ இயேசு நம்மை மகிமையில் சேர்க்கிறார். 3, மரண அதிகாரியை அழித்தார். எபிரேயர் 2:14. 4, இயேசு நமக்கு உதவியாக கை கொடுத்தார். அந்த எபிரேயர் 2:16 நீங்கள் வாசிக்கும்போ, தேவதூதர்கள் பாவம் செய்தார்கள், மனிதனும் பாவம் செஞ்சான், தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காமல், ஆபிரகாமின் சந்ததிக்கு நமக்கு உதவியாக கை கொடுக்கிறார். அந்த மத்தேயு 14:4
முப்பதாவது வசனத்தை பாருங்க. பேதுரு மூழ்குகிற பொழுது இயேசு உதவியாக கை கொடுத்தார். சில நேரம் நாம் மூழ்கத்தக்க சூழ்நிலை வரும் பொழுது அவர் நமக்கு உதவியாக கை கொடுக்கிறார். வாழ்க்கையை இழந்து விட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே வரலாம். நான் வாழ்க்கை இழந்துட்டேன், நான் இனி வாழ முடியாது, நான் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது, வாழ்வதற்கு வாய்ப்பில்லை, எனக்கு விருப்பம் இல்லாதனால அல்ல, எனக்கு அடுத்த ஸ்டெப்பு வைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலைமையில் ஒரு மனிதன் வந்து விட்டால் அவன் தப்புவதற்காக அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள், ரொம்ப முக்கியமான காரியங்கள், When I have lost my life, என் வாழ்க்கை இழந்து விட்டேன் என்கிற எண்ணத்தில் நாம் வருகிற பொழுது நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் உரத்த சத்தமாய் கூப்பிடணும். ரொம்ப சத்தம் போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடணும். அதில் வெட்கப்படக்கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா எனக்கு தான் மறு வாழ்க்கை வேணும். அப்போது சத்தம் போட்டு கூப்பிடணும். ரெண்டாவது, வாழ்க்கை இழந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போஸ்தலர் 27 அதிகாரம் அதனுடைய 23 வசனம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். மனுஷன் என்ன சொல்கிறான், சூழ்நிலை என்ன சொல்லுது, ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அப்படி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். இப்போது அந்த 27 அதிகாரம் 18-19-20 வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போச்சு, லைஃப் இஸ் லாஸ்ட். அப்போது பவுல் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். 23 வசனத்தில் பவுல் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாரு. இப்போ ஒன்று, கால் லவுட்லி உரத்த சத்தம் போட்டு கூப்பிடணும். ரெண்டு, என் பிரச்சனையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. மனிதன் சொல்கிறதல்ல, ரிப்போர்ட்டு சொல்கிறதல்ல, உலகம் சொல்கிறதல்ல, என்னை இந்த பூமியில் வைத்தவர் உண்டு இல்லையா, தாயின் கருவிலிருந்து என்னை வெளிப்பட பண்ணினவர் உண்டு இல்லையா, என்னை இந்த பூமியில் வாழ்வு தந்து வாழ வைத்தவர் உண்டு இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, பவுலே பயப்படாதே, உனக்கும் தயை செய்தேன், உன் நிமித்தமும் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தயை செய்தேன். அப்போது வாழ்க்கை இழந்து விட்டேன் அப்படின்னு தோணும்போ ஒன்று, உரத்த சத்தமாக தெய்வத்தை கூப்பிடணும். ரெண்டு, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாச்சு இல்லையா, அந்த ஆண்டவரின் வார்த்தையில் நம்மளை நம்ம திடப்படுத்தணும். சில குழிகள் மற்றவங்க நம்மளை கை தூக்க முடியும், சில குழிகள் ஆண்டவர் நம்மளை கை தூக்க முடியும், சில குழிகளில் நம்மளே ஏறி வரணும், நம்மளே ஏறி வரணும். ஆண்டவர் நமக்கு உதவுகிறார், ஆண்டவர் ஒரு கயிறை போட்டு தாராரு, நாம் பிடிச்சு மேலே ஏறி வரணும். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நம்மளை திடப்படுத்திக்கிடணும். அப்போது நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை வரும், மறுவாழ்வு கிடைக்கும். அப்புறம் செய்ய வேண்டியது எந்த சூழ்நிலையானாலும் சரி, ப்ரைஸ் காட், நான் காயப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், உட்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன், இனி வெளி உலகத்தை காண்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவரை துதித்து பழகணும். ஆண்டவரை துதிக்கிற பொழுது மறுவாழ்வை தருகிறார். இப்போ ஒன்று, உரத்த சத்தமாக கூப்பிடணும். ரெண்டு, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். மூணு, கர்த்தர் சொல்கிறத இறுக்கமாக பிடித்து கொள்ளணும். நாலு, கர்த்தர் சொன்னதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். அப்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு கதவு திறக்கப்படும். இப்போ இயேசு நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். இயேசு மரண அதிகாரியை அழித்தார். இயேசு நமக்கு உதவியாக கை கொடுக்கிறார். இயேசு
சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். இயேசு சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆறு காரியங்களை சொன்னேன். ஏழு, இயேசு தேவ காரியங்களுக்கு இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியர். இது கொஞ்சம் கடினம். ஏன்னா உண்மையாக இருக்க விரும்பினா சில நேரம் இரக்கம் காட்ட முடியாது. இரக்கம் காட்ட விரும்பினால் சில நேரம் உண்மையாக இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ஆப்போசிட் ஆகும். இரக்கம் காட்டுகிற இடத்துல உத்தமத்தில் தவற வேண்டி வரும். ஏன்னா இரக்கம் காட்டுவதற்காக சட்டத்தை உடைக்க வேண்டி வருது. இப்போ தாவீதுனுடைய அரண்மனைக்குள்ள ஊனமுற்றவர்கள் வர முடியாது. அது சட்டம். உத்தமம் என்ன? சட்டத்தின்படி வாழ்வது. இப்போ ஒரு ஊனமுற்றவனை தாவீதுடைய அரண்மனைக்குள்ள கொண்டு வரும்படி என்ன செய்யப்படுது? சட்டம் உடைக்கப்படுகிறது. இரக்கம் காட்டும்படி சட்டத்தை உடைக்கிறார்கள். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினா நம்ம சில ஆட்கள்கிட்ட இரக்கம் காட்ட முடியாது. சில நேரம் இரக்கம் காட்ட விரும்பினா உண்மையை விட்டுட்டு இரக்கம் காட்டணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் அப்படிப்பட்ட ஒன்று. இப்போ இயேசு தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள பிரதான ஆசாரியர். ஆனா நமக்கு இரக்கம் காட்டுகிற பிரதான ஆசாரியர். ரெண்டும் ஆப்போசிட் ஆகும். அதாவது நான் உங்களிடத்துல சொன்னது, சில நேரம் இரக்கம் காட்டும்படி சட்டத்தை உடைக்க வேண்டி வருகிறது. சட்டத்தை மீறி இரக்கம் காட்ட வேண்டி வருகிறது. ஏன்னா சட்டம் சொல்லுது அவன் இரக்கத்துக்குரியவன் அல்ல, அவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது சட்டம். இப்ப பாருங்க, தேவனுக்கு முன் உண்மை, ஆனா நமக்கு முன் இரக்கம் காட்டுகிற ஒரு பிரதான ஆசாரியர். கொஞ்சம் முக்கியமான ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறேன். தேவ காரியங்களுக்காக உண்மையும் இரக்கமும் உள்ள ஒரு பிரதான ஆசாரியர். ஒரு தடவை கூட சொல்றேன், தேவ காரியங்களுக்காக இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். இப்ப என்ன இருக்கு? தேவ காரியங்களில் உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் தி திங்ஸ் ஆஃப் காட். பல நேரம் நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, தேவ காரியங்களில் உண்மையற்றவர்களாய் போய்விடுகிறது தான் நம்ம பிரச்சனை பல நேரங்களில். இன்னைக்கு ஒரு அஞ்சு காரியங்களை கொஞ்சம் மெதுவாக நின்று நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அது பைபிளில் அங்கங்கேயா வர காரியங்கள். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு ராஜா, அவர் ராஜாவாக இருக்கிறதுனால பிரஜைகள் சாதாரணமாக அவரை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ராஜா. அதே நேரத்தில் அவருக்கு குமாரன், அவருக்கு குமாரனும் பிரஜை தான், ஆனால் குமாரன் ஆனதுனால போய் பார்க்க முடியும். அப்போ பாருங்க, கிங் ஃபாதர், கிங் ஃபாதர். அது போல ஆக்கும் உண்மையும் இரக்கம். உண்மை கிங், இரக்கம் தகப்பன். மோஸ்ட் ஹோலி காட், மகா பரிசுத்தமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்போ மனுஷனுக்கு ஒரு திகில் வராது. மலைக்கு பக்கம் யாரும் வரக்கூடாது, மிருகங்கள் கூட வரக்கூடாது, பக்கத்தில் வராது. ஏன்னா பயங்கரமும் பரிசுத்தமான தேவன். ஆனா தகப்பன் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நான் தான், எப்ப வேணாலும் வா. பாத்தீங்களா, அந்த கிங் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுது பக்கத்திலே வராது, எந்த மிருகங்களும் வரக்கூடாது,
எந்த மனுஷனும் மலையை தொடக்கூடாது. மறுபக்கத்தில் அவர் சொல்றார், நான் தான் எப்பவும் வந்தடையத்தக்க கண்மலை, கிருபாசனத்தின் கதவு எப்பவும் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உண்மை இரக்கம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அரசன் தகப்பன் இன்னைக்கு நான் உங்களுக்கு பைபிளில் இருந்த ஒரு அஞ்சு காரியங்கள், அது என்ன 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 அப்படின்னு சொல்லித்தாரேன். ஒன்று, சமாதானம். சமாதானம் என்றால் என்ன? அதாவது சில நேரம் நமக்கு என்ன தோணும் தெரியுமா, இதுதான் எனக்கு தெளிவா தெரியுமே, அதுலதான் நான் மாஸ்டர்ட் அப்படின்னு தோணும். உண்மையில் அது நமக்கு தெரியாது. உதாரணம் உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், சமாதானம் என்றால் என்ன? ஆயிரக்கணக்கில் டெஃபினிஷன் சமாதானத்துக்கு நீ சொல்லி இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. விசுவாசம் என்றால் என்ன நமக்கு தெரியும். ஏன் தெரியும்? ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் இருக்கு. ஒரே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிற காரியம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு தெரியும். ஆனால் நூற்றுக்கணக்கில் டெஃபினிஷன்ஸ் உள்ள காரியம் ஆனதுனாலே என்னன்னு சொல்ல நமக்கு தெரியாது. சமாதானம் என்றால் என்ன நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளும்படி நான் ஒரு அஞ்சு காரியங்களை பைபிளில் எடுத்து சொல்லித்தாரேன். சமாதானம் என்றால் என்ன? ஒன்று, எ நியூலி ஹீல்டு ரிலேஷன்ஷிப் இஸ் கால்டு பீஸ். ரொம்ப காலம் சண்டை போட்டு ரொம்ப காலம் பேசாமல் உறவு பிரிந்திருக்கிற ரெண்டு பேர் பேசிக்கொள்கிறாங்க இல்லையா, அதுதான் சமாதானம். அதாக இங்கிலீஷ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, எ நியூலி ஹீல்டு ரிலேஷன்ஷிப் இஸ் கால்டு பீஸ். இப்பொழுது சுகமாக்கப்பட்ட உறவு. இத்தனை காலம் நாங்கள் பேசிக்கொள்றதில்லை, இப்போ எங்களுக்குள்ள அந்த உறவு மலர்ந்தது, அதுதான் சமாதானம். ஒரு நல்ல கொட்டேஷன் நீங்கள் வாசிக்க ஞாபகத்தில் வச்சுருக்கணும் என்ன, வாட் இஸ் பீஸ், சமாதானம் என்றால் என்ன அப்படிங்கிறதற்கு ஒரு நல்ல கொட்டேஷன், பீஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பட் பீஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். சமாதானம் என்றால் என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது அல்ல, பிரச்சனைக்கு நடுவில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கதான் சமாதானம். மிகப்பெரிய மன அழுத்தம், மிகப்பெரிய நெருக்கம், மிகப்பெரிய பிரச்சனை, அதுக்கு நடுவில் நமக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுது, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்குள்ள வருதுன்னா அதுதான் சமாதானம். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு, பீஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். பிரச்சனை இல்லாத வாழ்வல்ல சமாதானம், பிரச்சனைகளுக்கு நடுவில் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது சமாதானம். மூணு, மதர் தெரேசா சொன்னதாகும் ஒரு நல்ல வார்த்தை, பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். சமாதானம் ஒரு ஒரு புன்முறுவலில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் சில ஆட்கள்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசுனீங்கன்னு வைங்க, நமக்கு அடுத்து பேசணுமா பேசண்டாமான்னு தோணும். ஏன்னா அவங்க ஹலோ ஒரு சைஸாக இருக்கும். சில ஆட்களெல்லாம் ஹலோன்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, ஒரு 100 கிலோ கல் எடுத்து தலையில் போட்ட மாதிரி ஹலோ. ஆனால் நான் கார்த்திக் ஐயா விடத்தில் படித்த ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், எப்போ நீங்கள் ஃபோனில் பேசுங்க, அவர் சிரிக்கிறார் இல்லை ஒரு சிரிப்பு, அதில் 1000 பிரச்சனையும் பறந்து போகும். நான் எல்லாம் பேசும்போது என் முகத்தை பார்த்த ஆட்கள் எப்படி இருக்கும், வேட்டுவாளி கொட்டினது போல இருக்கும், கடந்த குழவி கொட்டினது போல இருக்கும். அவரை பாருங்க, சிரிச்சுட்டே பேசுகிறாரு. பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். நானும் சில நேரம் நினைப்பேன் அவரை பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு நண்பர் உண்டு, அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்,
அவர் இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் ராபர்ட் நான் மரத்தை அடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பாஸ்டர் ராபர்ட் நான் மரத்தை அடுத்து போகிறேன். நம்ம அண்ணன் எப்படி சொல்லுவோம், நான் மரத்தை அடுத்து போகிறேனே. பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். சமாதானம் என்பது ஒரு நகை, ஒரு ஒரு புன்முறுவல். நாலு, இது இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். யாக்கோபு 3:18, கலாத்தியர் 5:22. யாக்கோபு 3:18 பாருங்க, தேவன் நம்முடைய இருதயத்தில் போடும் விதை அதுதான் சமாதானம். ஆனால் கலாத்தியர் 5:22 பாருங்க, ஆவியானவர் நம்மளே போடும் கனி, seed and fruit. யாக்கோபு 3:18 விதை, ஆனால் கலாத்தியர் 5:22 கனி. இந்த ரூட் அண்ட் த ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, சீடும் சமாதானம் ஃப்ரூட்டும் சமாதானம். அதாவது உள்ள சமாதானம் இல்லைன்னா வெளியே சமாதானம் உள்ளது போல காட்டிக்கொள்வது ரொம்ப கடினம். சீடு உள்ள இருந்தால் தான் ஃப்ரூட்டு தெரியும். 5, சமாதானம் என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியம். கொலோசேயர் 3:15, பீஸ் இஸ் த கிங், சமாதானம் ஒரு அரசன். ஒரு தடவோடு நான் சொல்கிறேன், சமாதானம் என்றால் என்ன? ஒன்று, புதுப்பிக்கப்பட்ட உறவு, எ நியூலி ஹீல்டு ரிலேஷன்ஷிப், அதுதான் சமாதானம். ரொம்ப நாள் பிரச்சனையில் இருக்கிற ஆட்கள் மறுபடியும் ஒட்டிக்கொள்வாங்க இல்லையா, அதுதான் சமாதானம். வாட் இஸ் பீஸ்? சமாதானம் என்றால் என்ன? பிரச்சனைகளுக்கு, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது அல்ல, பிரச்சனைகளுக்கு நடுவில் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது சமாதானம். சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்பது ஒரு சிரிப்பில் தொடங்குவது. பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். நம்ம நம்ம எனக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன், நம்ம எல்லாம் அன்பாக சிரித்து பேசி பழகணும். பழக நம்மளால் முடியலைன்னா நம்ம எல்ஐசி ட்ரைனிங் போகணும். நீங்கள் எல்ஐசி ஏஜெண்ட்டுகள்கிட்ட பேசி பாருங்கள், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுங்க, சிரிச்சுட்டே கேட்டுட்டு நிற்பணும். ஏன்னா நம்ம அவங்கள விரோதியாக கெட்ட வார்த்தை பேசினாலும் அவங்கள பொறுத்தவரை நம்ம ஒரு கஸ்டமர் ஆகும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஒரு கஸ்டமர். அவங்க அதை மனதில் வச்சு சிரிப்பணும். அதனால் எங்கேயாவது எல்ஐசி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா போய் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி நல்லா இருக்குன்னா எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து அட்டன் பண்ணுறேன். நம்ம ஒருமிச்சு சந்தோஷப்படுவோம். 4, சமாதானம் என்பது விதையும் கனியும். இல்லாத சமாதானத்தை இருக்கிற மாதிரி காட்ட முடியாது, ஏன்னா அது விதை. அது விதை இருக்குன்னா மேலே கனி வெளிப்படும். 5வது, சமாதானம் என்பது ஒரு ஆளுகிற அரசன். அங்கே பாருங்கள், கொலோசியர் 3:15 பாருங்கள், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுது. பிரச்சனையாக்கும் கிங் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் இப்போது அனுபவிக்கிற சோர்வு தான் கிங் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தயவு செஞ்சு அப்படி நினைக்கக்கூடாது. என் போராட்டங்கள் தான் கிங், அவங்க அதுதான் என்னை ஆளுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பீஸ் இஸ் த கிங். சமாதானம் என்பது ஒரு ராஜா, அது நம்மை ஆளுகிற ராஜா. 2வது, பரிசுத்தம் என்றால் என்ன? இப்போ 1, சமாதானம் என்றால் என்ன? 2, ஹோலினஸ், பரிசுத்தம் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளாக, பரிசுத்தம்னா என்னன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் செட் அ பார்ட் ஃபார் காட்ஸ் பர்பஸ். இப்போ என்ன பிரித்தெடுத்திருக்காரு? தேவ நோக்கத்துக்காக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு.
தேவ நோக்கத்துக்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரு. தேவ நோக்கத்துக்காக. இப்போ பரிசுத்தம் என்றால் தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. நான் ஒரு உதாரணத்தை பைபிளில் இருந்து சொல்லித்தாரேன். தானியேல் 5:2. தானியேல் 5:2. அந்த 5:5 ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதுகிறது. 5:2 பாருங்க. தேவாலயத்தின் பாத்திரங்களில் அவர்கள் குடித்து. எருசலேம் தேவாலயத்தில் தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தை மற்ற நோக்கத்துக்காக பயன்படுத்தினது தான் அசுத்தம். அப்போ பரிசுத்தம்னா என்ன? தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக அசுத்தம்னா என்னன்னு புரிஞ்சு, தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று உலக நோக்கத்துக்காக செயல்பட்டால், சாத்தானின் நோக்கத்துக்காக செயல்பட்டால் அதுதான் அசுத்தம். உடனே ஆண்டவர் கோபப்படுகிறார். ஆண்டவர் உடனே 24 மணிக்கூறுக்குள்ளே அவனை அழித்தே போடுகிறார். ஏன்னா தேவ நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது பயங்கரமானது. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், God loves holiness. அப்புறம் பரிசுத்தத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரைவேட் லைஃப், 2 பப்ளிக் லைஃப். பரிசுத்தம் என்பது ரெண்டு பகுதியிலையும் மெயின்டைன் பண்ணப்படணும். ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையில், இன்னொன்று வெளிப்படையான வாழ்க்கையில். ரெண்டுலையுமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ சமாதானம், பரிசுத்தம். 3 கிருபை. கிருபை இந்த ஹேண்ட் இன் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைமல்டேனியஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, இணைந்து பயணம் செய்கிறதுன்னு, அதுதான் இந்த கிருபையும் இரக்கமும். கிருபை என்றால் என்ன? எனக்கு எதை பெறுவதற்கு நான் தகுதியற்றவனோ அதை எனக்கு தருவதுதான் கிருபை. இப்போ நான் தேவ மன்னிப்பை பெற தகுதியற்றவன், பரலோகத்தை பெற தகுதியற்றவன், ஆண்டவருடைய அன்புக்கு தகுதியற்றவன். இப்போ தகுதி இல்லாத எனக்கு அதை தருவதுதான் கிருபை. உண்மையிலே அன்புன்னா என்ன? எப்போ நாம் நேசிக்கிறவங்க நம்ம அன்புக்கு தகுதி அற்றவர்களாய் போகிறார்களோ அப்பொழுது நாம் அவர்கள் மேல் அன்பு காட்டினால் அதுதான் அன்பு. ஒரு தடவை கூட சொல்கிறேன், நாம் ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை வெறுத்துட்டாங்க, நம்முடைய அன்புக்கு தகுதி அற்றவர்களாய் மாறி போய்விட்டார்கள். அவங்க நம்ம அன்புக்கு தகுதி அற்றவர்களாய் மாறி போன பின்பு அதுக்கு பிறகு நாம் அவங்கள காட்டுறதுக்கு பேர் தான் அன்பு. அதுவரை நடந்ததெல்லாம் எக்ஸ்சேஞ்ச், அவங்களும் நேசிச்சாங்க நானும் நேசிச்சேன். இப்போ அவங்க தகுதி அற்றவர்களாக மாறிட்டாங்க. தகுதி அற்றவர்களாய் மாறின பொழுது அவர்களுக்கு நாம் செலுத்துவதற்கு பேர் தான் அன்பு. அப்போது தேவ கிருபைன்னா என்ன? தகுதி அற்றதை தருவது. தேவராஜ்யத்துக்கு நாம் தகுதி அற்றவர்கள், நாம் தேவ அன்புக்கு தகுதி அற்றவர்கள். அந்த தகுதி அற்றதை நமக்கு தருகிறார், அதுதான் கிருபை. அப்புறம் இரக்கம். இரக்கம்னா என்ன? நம்ம எதற்கு தகுதியானவர்களோ அதை தராதிருப்பது. பார்த்தீங்களா, கிரேஸ் அப்படிங்கிறது கிவிங், மர்சி அப்படிங்கிறது நாட் கிவிங். கிருபை தருகிறது, ஆனால் கிருபை இரக்கம் தராதபடி தடுக்கிறது. உதாரணம், நமக்கு எது கிடைக்கணும்? நியாயமான தண்டனை கிடைக்கணும். அறிந்தவன் அநேக அடிகளுக்கு பாத்திரன். மீறி மீறி தப்பு செஞ்சால் நாம் தண்டிக்கப்படணும், நாம் தண்டனைக்கு பாத்திரவான்கள். ஆனால் நமக்கு தண்டனையை தரல, நம்ம எதற்கு தகுதியானவர்களோ அதை தரல, அது இரக்கம்.
நாம் எதற்கு தகுதி அற்றவர்களோ அதை தந்தார், அது கிருபை. அப்போ கிருபை நான் எதற்கு தகுதி இல்லாதவனோ அதை எனக்கு தருகிறது, அதை எனக்கு தருகிறது. ஆனால் இரக்கம் அப்படி இல்லை, நான் எதற்கு தகுதியானவனோ அதை எனக்கு தராமல் தடுக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிட்டீங்க இல்லையா? கிருபை தருகிறது தகுதியற்றதை, இரக்கம் தடுக்கிறது தகுதியானதை. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை சாக்லேட்டை கேட்கல, சாக்லேட்டை கேட்கல, ஆனால் டேபிளுக்கு மேலே இருக்கிற பிளேடை கேட்குது. சாக்லேட்டை கேட்கல, பிளேடை கேட்குது. இப்போ அது கேட்கறத கொடுத்துருந்தா பிளேடை இல்லையே கொடுத்துருக்கணும். ஆனால் அது கேட்கறத கொடுக்காம அதுக்கு தேவையானதை கொடுக்கறது தான் கிருபையும் இறக்கவும். சில நேரம் நம்ம 21 நாள் முழங்காலன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா கேட்போம் இல்லையா, நமக்கு கிடைக்கல இல்லையா? ஏன்னா அது நமக்கு கிடைக்காதபடி தடுத்தது தேவ இரக்கம். இப்போ கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்டி இருக்கிறார், அதனால சில காரியங்களை தடுத்திருக்கிறார். ஆனா கிருபை தடைபட்டு கிடந்தவைகளை, எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினைத்தவைகளை, கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாதவைகளை எனக்கு தருகிறது கிருபை. கிருபை தருகிறது, இரக்கம் தடுக்கிறது. அப்புறம் உண்மை. அங்கே ரெண்டு காரியம் சொல்லியிருந்து பார்த்தீங்களா? இரக்கமும் உண்மையும். இப்போ நம்ம மேலே இரக்கம் காட்டணும். இரக்கம் காட்டணும்னா என்ன? நாம் எதற்கு தகுதியானவர்களோ அதை தடுக்கணும். உண்மை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ்னாகு சொல்லியிருக்கு. ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மையாக இருக்க ரெண்டு காரியங்கள் தேவை. இங்கிலீஷில் சொல்கிறேன், Faith and holiness joins together makes faithfulness. விசுவாசமும் பரிசுத்தமும் இணையும் பொழுது உண்மை உருவாகிறது. அப்போ உண்மையாக இருக்க என்ன தேவை? பரிசுத்தம் தேவை, விசுவாசம் தேவை. டூ திங்ஸ் ஜாயின்டு டுகெதர், இந்த ரெண்டு இணையும் பொழுது, ஃபெய்த்தும் ஹோலினஸும், விசுவாசமும் பரிசுத்தமும் இணையும் பொழுது, விசுவாசமும் பரிசுத்தமும் இணையும் பொழுது உண்மை உருவாகிறது. இப்போ 5 காரியங்கள் நான் சொன்னேன். 1 சமாதானம், 2 பரிசுத்தம், 3 கிருபை, 4 இரக்கம், 5 உண்மை. இப்போ நாம் அந்த வாசித்த வசனத்தில் பாருங்க, தேவ காரியங்களுக்கு உண்மையும் இரக்கமும் உள்ள ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். தேவ சமூகத்தில் அவர் உண்மையாகவும் இருக்கிறார், நம்முடைய காரியத்தில் அவர் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. நியாயத்தீர்ப்புக்கு முன் இரக்கம் மேன்மை பாராட்டும். பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இப்போ நமக்காக இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல வசனம் எபிரேயர் 13:10 அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், நமக்கு
ஒரு பலிபீடம் உண்டு. We have an altar. நமக்காக ஒரு பலிபீடம் இருக்கிறது. தேவகாரியங்களில் உண்மையும் நமக்கு இரக்கவும் காட்டுகிற ஒரு பிரதான ஆசாரியர். There is a high priest, there is an altar. அதனால் நாம் சோர்ந்து போவதற்கு தேவையில்லை. இனி வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. திடப்படணும், பலப்படணும், தைரியப்படணும். எனக்காக ஒரு பிரதான ஆசாரியரே இருக்கிறார். அவர் எனக்காக இரக்கம் காட்டுகிறவர். தேவ இரக்கத்தில் மன்னிப்பு இருக்கிறது. தேவ இரக்கத்தில் சுகம் இருக்கிறது. There is forgiveness in God's mercy. மன்னிப்பு இருக்கு. அவர் அவனுக்கு இறங்கி அவனை மன்னித்தார். மன்னிப்பிருக்கா? தேவ இரக்கத்தில் சுகம் இருக்கிறது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் என்ன கேட்கிறான்? இரக்கம். இயேசு என்ன கொடுத்தார்? சுகம். அப்ப இரக்கத்தில் மன்னிப்பு இருக்கிறது, இரக்கத்தில் சுகம் இருக்கிறது. There is forgiveness in God's mercy. There is healing in God's mercy. இந்த நாளில் தேவ இரக்கம் உங்க மேல வெளிப்பட்டால் நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள். தேவ இரக்கம் உங்க மேல வெளிப்பட்டால் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜெபிங்க. அத்தனை பேர் கண்ணை மூடி வாய் திறந்து ஒரு நிமிஷம் அந்த பிரதான ஆசாரியரை நோக்கி பாருங்க. எல்லாரும் வாய் திறக்கணும். உடாராலா சந்தர பலபா ரியாந்தாரா பிரௌடபர பலபா அல் கபர பலப கந்தர பலபர பலபா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திடன் உண்டாவதாக. ஆண்டவரே, என்னால் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போக முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவர்கள் உம்மை பார்த்து கூக்குரலிடுவார்களாக. நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவர் கேட்டருளினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல. இஸ்ரவேலர் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லுகிறது போல. வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்து செல்ல முடியாம யாராவது வேதனைப்படுகிறார்களானால் இப்பொழுது அவர்கள் கூக்குரலுடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக. ஆண்டவரே, தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ வசனத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களோடு பேசுவீராக, திடப்படுத்துவீராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் ஆளுகை செய்வதாக. பிரச்சனையின் ஆளுகைகள், அந்தகார வல்லமையின் ஆளுகைகள் விழுந்து போவதாக. சமாதானம் ஆளுவதாக. குடும்பங்களை, ஊழியங்களை சமாதானம் ஆளுவதாக. தேவ மனிதர்களை, சகோதரர்களை, சகோதரிகளை சமாதானம் ஆளுவதாக. பிரச்சனை உண்டாக்குற, நெருக்கடி உண்டாக்குற ஆவிகள் வெட்கப்பட்டு ஓடுவதாக என்று ஜெபிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கார்த்திகையாவுக்காய் ஸ்தோத்திரம், சபைக்காய் ஸ்தோத்திரம், எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் படிக்கிற இந்த வசனங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வர வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தால் பிழைக்கணும், நாங்கள் வசனத்தால் உயிர்ப்பிக்கப்படணும், நாங்கள் வசனத்தின் பாதையிலே ஓடணும், வசனத்திலே நிலைத்திருக்கணும். அதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். எல்லார் மேலும் தேவ இரக்கம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்து ஒரு கூடுகையில் ஒருமித்து காண்கிறது வரை உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். தாழ்த்துகிறோம், உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம்.
ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி.